ஐந்து மாநில தேர்தல், இதுல பெரும்பாலும் பாஜக ஜெயிக்காதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ராஜஸ்தான் மிசோரம் தவிர்த்து நிறைய எக்ஸிசி போல ஆளுங்கெல்லாம் பணம் கொடுத்து சில இதுல வென்றெடுப்பாங்க, சில இதுல தோப்பாங்க. இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ வந்து நீங்கள் நாங்கள் வந்து இமாச்சல் பிரதேசில் வென்றுட்டோம், ராஜஸ்தானில் வென்றுட்டோம், குஜராத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம், அதனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியாது. அமுல் வந்ததுனால ஆவின் விற்பனை குறையின்றது நம்ம ஏத்துக்க முடியாதுங்க. அமுல் வர்றதுக்காக திட்டமிட்டு ஆவினோட விற்பனை மேல வந்து நீங்க வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டா? நீங்க நார்மலா பாருங்களேன், அமுல் ஐ மீன் ஆவின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில இடத்துல இந்த பச்சை நிற பால் பாக்கெட் கிடைக்கிறதுல பிரச்சனை, ஆரஞ்சு நில பாக்கெட் கிடைக்கல, ரெட் பாக்கெட் கிடைக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண மிகப்பெரிய சாதனை நான் சொல்லுகிறேன், இந்த தீபாவளிக்கு ரெண்டு பீரை உடனடியாக ரிலீஸ் பண்ணிட்டீங்க. உடனே ஆராய்ச்சி பண்ணுறாராம், டெட்ரா பாட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த ஆராய்ச்சி போகுது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவினோட பால் பொருள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குழந்தைகள் நல்ல மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் பாலை குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இல்லை, அரசு நிறுவனத்தின் மேலே குற்றம் சொல்ல, நம்ம ஆவினுடைய தரத்தை பற்றிலாம் இங்கே கூட சொல்ல. நிறைய ஆவின் பாக்கெட்டில் வந்து இவருடைய கொள்கையை பரப்புவதற்காகவும் இவருடைய திமுக கட்சியை வளர்ப்பதற்காக ஸ்டாலினுடைய படத்தை அச்சிட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு செயல்படுத்துகிற பல விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட ஃபோட்டோ பயன்படுத்தப்படுது. நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க அரசியல் பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. ஐந்து மாநில தேர்தல், இதுல பெரும்பாலும் பாஜக ஜெயிக்காதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ராஜஸ்தான் மிசோரம் தவிர்த்து. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுங்கட்சியா இருக்க பாஜக மத்திய பிரதேசல முக்கியமான பல திட்டங்களை இப்போதான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது பாஜக தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து தோல்வி அடையில, தோல்விக்கான காரணம் சொல்லுங்க. இப்போ தோல்வி அடையில, யாரையோ எங்கேயோ கொடுக்குற ஒரு ரிப்போர்ட், எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இங்கே விவாதம் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு பாஜக வந்து கர்நாடகாவில் வந்து தோல்வியை தழுவினாங்க. ஆனால் வந்து பாஜகவுக்கு போன முறை என்ன ஓட்டு சதவீதம் விழுந்தோ அதில் ஓட்டு சதவீதம் 1% கூட குறையவில்லை. நல்லா கேட்டுக்கங்க, மதச்சார்பட்ட ஜனதாதள் தளத்தின் ஓட்டை தான் காங்கிரஸ் பெற்று வென்றெடுத்து அதில் வென்றெடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இமாச்சல் பிரதேசில் பாஜக தோல்வியை தழுவினாங்க, எவ்வளோ 0.3% 0.2%ல தோல்வியை தழுவினாங்க. எங்கேயுமே ஸ்விப் ஆகலை, நல்லா கேட்டுங்க, அப்படியே அடித்து தூக்கிட்டு போகலை. அப்போ இந்த 5 மாத தேர்தலில் வந்து இவங்க இருக்கக்கூடிய எக்ஸிசி போலில் இணைய நிறைய எக்ஸிசி போல ஆளுங்கள்லாம் பணம் கொடுத்து சில இதில் வென்றெடுப்பாங்க, சில இதில் தோப்பாங்க. இப்போ ராஜஸ்தானில் வந்து எழுதப்பட, இமாச்சல் பிரதேசம் மாதிரி தான் ராஜஸ்தானும், காங்கிரஸ் ஜெயிச்சோன்னா பாஜக ஜெயிக்கும், பாஜக ஜெயிச்சோன்னா காங்கிரஸ் ஜெயிக்கும், ரெண்டுமே அது மாதிரி தான். போன வாட்டி வந்து யார் ஜெயிச்சார்னு உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ராஜஸ்தானில், இப்போ பாஜக ஜெயிக்கின்றாங்க. மத்திய பிரதேசில் சிவராஜ் சௌகான் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடந்துட்டுருக்கு, பெண்களுக்கான உரிமை தொகையிலேருந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க, அதையெல்லாம் பேஸ் பண்ணால் அங்கே மத்திய பிரதேசம் ஜெயிக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, யாரும் கிடையாது. மிசோரமில் உங்களுக்கு தெரியும் பாஜக கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கிற, கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இவர் நம்ம மஸ்லி கட்சியை சேர்ந்தவருக்கும் ஓவைசிக்கும் ஒன்றும் போட்டி இருக்குது தெலுங்கானாவில். ஸோ அங்கே என்ன மாதிரி நிலைமைன்றதை அது கணிக்க முடியல. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கேட்டகரி இருக்கு. சட்டீஸ்கரும் அதே தான், சட்டீஸ்கர்ல காங்கிரஸ் ஆளுகிறது, அவர் மேல ஊழல், மகாதேவ் செயலி மூலம் மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, 500 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவரும் மீடியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ளப்பட்டிருக்காங்க. அவங்கேயும் இப்போ பிரச்சனை நிலவுகிறன்றப்ப இங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை வைத்து நம்ம இப்போ ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் பாஜக மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து தமிழ், இந்த வெற்றி தமிழ்நாட்டில் பிரதிபலிக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நம்ம எப்பயோ ஆட்சி பிடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு பாஜக இன்றைக்கி 28 மாநிலங்களில் 14 மாநிலங்களும் நேரடியாக நம்ம ஆள்றோம். ஒருவர் மண்ணும் ஒரு சார்ந்த தேர்தலை தான் எதிர்கொள்கிறாங்க, ஒருவர் மண்ணிலையும் ஒரு சிறந்த அந்த மாநிலத்தில் லீடரை வச்சு தான் தேர்தலை முன்னெடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்திங்கன்னா மோடி அவர்கள் அமித்ஷாவோட எடியூரப்பா மிகச்சிறந்த ஒரு லீடராக தெரிகிறார். அதேமாரி தமிழ்நாடு எடுத்திங்கன்னா மோடி அவர்கள் அமித்ஷாவை தவிர எங்களுக்கு மாநிலத்தில் அண்ணாமலைஜி மிகப்பெரிய ஒரு லீடராக தெரிகிறார். ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாநில தலைவரை பேஸ் பண்ணி தான் தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு ஒரு மாதிரி தேர்தல் வியூகங்கள் மாறும், ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு ஒரு மாதிரி தேர்தல் வெற்றிகள் மாறும். அப்போ வந்து நீங்கள் நாங்கள் வந்து இமாச்சல் பிரதேசில் வென்றுட்டோம், ராஜஸ்தானில் வென்றுட்டோம், குஜராத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம், அதனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியாது. அந்தந்த அரசியலுக்கு ஏற்ற மாதிரி வியூகங்கள் மாறும், வெற்றி தோல்விகள் மாறும். இவர் தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மேலே குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஆவின் ஒரு விஷயம் வந்துச்சு, ஆனால் அது பெருசாக அண்ணாமலையால் நிரூபிக்க முடியலன்ற ஒரு இது இருக்குல்ல.
ஏன்னா அவர் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாரு, ட்விட்டர் ட்வீட் போடுறாரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவின்ற வார்த்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, அந்த எந்த பாலில் எடுத்து சாம்பிள் கொடுத்தாரோ அது பேட்ச் நம்பர்லேருந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அது 19 ரூபா ஒரு அரசு நிறுவனத்து மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தானே இருக்குது, அபாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது நல்ல கேளுங்க, ஆவின் வந்து கொழுப்பு மந்திரின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டுங்க ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோன்னா அதனுடைய மூலப்பொருட்கான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆவின் வந்து என்ன மாதிரி நிலை தடிமாறி கொண்டு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அமுல் வருதுன்னாங்க, நந்தினி பால் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, ஆவினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியல. இல்லை சார், ஆவின் இப்போதைக்கு இருக்கும் தமிழ்நாட்டில் நல்லா வெற்றிகரமாக தான் ஓடிட்டு இருக்கு, மற்ற தனியார். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா இன்றைக்கி கொள்முதல் பார்த்தீங்கன்னா மற்ற பாலப்பின்ற ஆவினுடைய கொள்முதல் கம்மியாக தானே இருக்குது. இன்னைக்கு அமுல் வந்து இங்கே ஸ்டாண்ட்பை பண்ணுறான், நந்தினி வந்து இங்கே ஸ்டாண்ட்பை பண்ணுறான்னா எப்படி ஸ்டாண்ட்பை பண்ணுறாங்க? ஸ்டாண்ட்பை பண்ணல, அவங்களுக்காக தான் திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் மீது ஒரு அவப்பெயரை கிரியேட் பண்ணுறதுக்காக மற்ற கட்சிகள். அது வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறேன், குஜராத்தில் இல்லை கர்நாடகாவில் ஆளும் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அமுல் பாலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி பாலுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுச்சு. எப்படி கால் பதிக்குது யாருமே வந்து அவர் இன்சிஸ்ட் பண்ணல, அவங்க கால் பதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு பொருள் தரமாக இருக்கிறது கால் பதி, உங்க பொருளும் தரமான கொடுக்கணும் கால் பதிக்க போறீங்க. இதை வந்து அமுல் வந்ததுனால ஆவின் விற்பனை குறையன்றது நம்ம ஏத்துக்க முடியாதுங்க. அமுல் வர்றதுக்காக திட்டமிட்டு ஆவினோட விற்பனை மேல வந்து நீங்க வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டா? நீங்க நார்மலா பாருங்களேன், அமுல் ஐ மீன் ஆவின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில இடத்துல இந்த பச்சை நிற பால் பாக்கெட் கிடைக்கிறதுல பிரச்சனை, ஆரஞ்சு நில பாக்கெட் கிடைக்கல, ரெட் பாக்கெட் கிடைக்கல, கொஞ்ச நாள் பச்சை இருங்க, பச்சை பாக்கெட் கிடைக்கல, கொஞ்ச நாள்ல வந்து நெய் விலையை 100 ரூபா டடான்னு ஏத்துறீங்க, பால் விலை 6 ரூபா ஏத்திட்டு 3 ரூபா குறைக்கிறீங்க, என்னங்க நடக்குது? நீங்க நம்ம தரமா கிடைக்குதுன்றீங்க. தீபாவளிக்கு இப்ப அமுல் இப்ப ஆவின் ஸ்வீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணா எந்த ஸ்வீட்டுக்கும் மூடி இல்ல, ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு மூடி தராங்க. ஆவின் பாலகம்னு சொல்லிட்டு அங்கங்க ஐஸ்கிரீம் பாலகம் வந்து போன ஏடிஎம்கே பேரில் திறந்தாங்க, அந்தந்த ஆவினுடைய சொந்த இடத்துல. இன்றைக்கு ஏடிஎம்கே பேரில் எத்தனை ஆவின் ஆவினுடைய பால் நிலையம் திறந்திருக்கீங்க? எங்கேயுமே திறக்கலையே, எல்லா இடத்துல திறந்தாங்க. எங்கெங்க ஆவினுக்கு சொத்து இருக்கிறதோ, எப்படி தமிழக அரசுடைய அமுதம் கூட்டுறவு அங்காடிக்கு எங்கெங்க சொத்து இருக்கிறதோ அங்கே ரேஷன் கடையை திறக்கிறாங்களோ, அதேமாதிரி ஆவின் பாலகத்தில் எல்லா இடத்துலையும் எங்கெங்க தமிழ்நாட்டில் சொத்து இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பூத் திறந்தாங்க. போதுமான அளவுக்கு எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்ணீங்க? ஏடிஎம்கே செஞ்சதை நீங்கள் திருப்பி செய்கிறீங்க, அவ்வளோதானே? திமுக எங்கே புதுசாக திறந்தீங்க? சரி, ஏடிஎம்கே ஐ மீன் ஆவின்றது ஏடிஎம்கேட நிறுவனம் கிடையாது, அரசோட நிறுவனம் அப்படின்றப்போ அது பொதுவாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் பால் பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐட்டங்கள் தயார் பண்ணுறதுல கொடுங்க, எங்கெங்கு வந்து கல்வி பின்தங்கி இருக்கிறதோ அங்கே போய் கொடுங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டுமே நாங்கள் செயல்படுகிறோன்னு சொல்கிற அரசை சப்போர்ட் பண்ணி பேசுறது கண்டிக்கத்தக்கதுங்க. மற்ற பாலை கம்பேர் பண்ணும் போது ஆவின் பாலோட ரேட்லேருந்து நெய் ரேட்லேருந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆவினோட பால் பொருள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குழந்தைகள் நல்ல மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் பாலை குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பல இடங்கள் இது நடக்குது, வேறு எந்த ஒரு ப்ரைவேட் பாலையுமே அவங்க சொல்கிறது கிடையாது. ஒரு சில அந்த மருந்து கலந்த அந்த மில்க் பவுடரை தாண்டி அவங்க இப்போ கவர்மெண்ட் டாக்டர்ஸும் ப்ரைவேட் டாக்டர்ஸும் பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது ஆவின் பாலை தான். அப்படி இருக்கும்போது 19 ரூபா ஒரு அரசு நிறுவனத்து மேலே குற்றம் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசு நிறுவனத்தின் மேலே குற்றம் சொல்ல, நம்ம ஆவினுடைய தரத்தை பற்றிலாம் எங்கேயும் குறை சொல்ல. ஆவினுடைய பால் விலையும் மெய் விலையும் மோர் விலையும் லசி விலையும் ஏன் உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஒன்று சார், கொழுப்பு அளவு குறைய, ஆமாம் சொல்கிறேன், சில இது வந்து கொழுப்பு அளவு ஏறணும், சில இது கொழுப்பு குறையுது. அளவிட்ட அந்த பால் பாக்கெட்டு மேலே அச்சிடப்பட்டு வருங்க, அது அளவிட்டப்பட்ட கொழுப்பு அளவு அங்கே சேர்க்கப்படலை அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நிறைய ஆவின் பாக்கெட்டில் வந்து இவருடைய கொள்கையை பரப்பதற்காகவும் இவருடைய திமுக கட்சியை வளர்ப்பதற்காக ஸ்டாலினுடைய படத்தை அச்சிட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இது ஒரு பொது நிறுவனம் ஃபோட்டோ வந்த மாதிரி தெரியல. ஸ்டாலின் அவருடைய படம் போட்டு சில இது வந்திருக்கு, கிறிஸ்துமஸுக்கு வந்து இப்போ படம் போட்டு சில இது வந்திருக்கு, இல்லை ஆயுத பூஜைக்குமே வந்துருந்துச்சு. இப்போ எதுக்கு சொல்லணும்னா ஆயுத பூஜைக்கோ கிறிஸ்துமஸுக்கு வந்து நம்ம இது சொல்லலை, தனிப்பட்ட ஒரு நபரை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோரிக்கை முன் வைக்கிறோம். அரசு நிறுவனம் அது ஒரு விஷயம் செயல்படுத்துது அப்படின்னா முதலமைச்சரோட புகைப்படத்தை பயன்படுத்த தப்பு கிடையாது. ஏன்னா மத்திய அரசு செயல்படுத்துகிற பல விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட ஃபோட்டோ பயன்படுத்தப்படுது, நிச்சயமாக நம்ம அதை நீங்கள் அரசு விழாக்களில் முதலமைச்சர் படத்தை நீங்கள் பயன்படுத்துக்கு நாங்கள் எதுவும் சொல்லுங்கள்.
ஒரு ஒரு வீட்டுக்கு போதுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோடி, 8 கோடி பேர் இருக்கிறோம். திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க எத்தனை பேர் வாக்களிக்கிறான்? 1 கோடி பேருக்கு வாக்கள், ஒவ்வொரு 1 கோடி பேர் வாக்களிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 7 கோடி பேர் திமுக அகேன்ஸ்ட் இருக்கிறான். போன வாடி 7 கோடி பேர் திமுக முழுசா, போன வாடி திமுக வந்து 37%-40% பேர் வாக்களிச்சான், 60% பேர் திமுக வாக்களிக்கல. இப்போ 60% பேர் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கவங்க எதுக்குங்க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை பார்க்கணும்? மாண்புமிகு முதலமைச்சர் பதட்ட பார்க்கணும் அவசியம் கிடையாதுல்ல? 19-60% அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல? ஏன்னா எப்பயுமே ஒரு தேர்தல்ன்றப்போ ஒரு தேர்தலுடைய வெற்றியை வச்சுதாங்க சொல்றேன் நான் வந்து ஒரு வியாபாரி சங்க தலைவருடைய இது கட்டிடம் வந்து திறக்கிறது நடந்துச்சு, அந்த தெருவே எங்களுக்கு தெரியல. ஒட்டு மொத்தமா பேனர் வச்சு அடிச்சிருக்காங்க, ஒட்டு மொத்தமா அடிச்சிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவங்களை மாற்றல. உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை வந்து எங்க போச்சு? இது மோடி போற ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பேனர் வச்சு வழிகள் மடக்கப்படுது. ரோட் ஷோ, இவரு ரோட் ஷோ போறதுக்காக பொதுமக்களோட டிராபிக்கை மாத்தி விடுறாங்க. அதாவது பேனர் வந்து உச்ச நீதிமன்றம் வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் எங்கெங்க பேனர் வைக்கலாம்? நீங்க உச்ச நீதிமன்றம் முறையாக அனுமதி பெற்று, கார்பரேஷன் அனுமதி பெற்று அந்த இடத்துல நீங்க வைக்கலாம். உச்சநீதிமன்றம் பேனரே வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, முறையாக அனுமதி பெற்று வைக்கலாம். அந்த மாதிரி தான் பாஜக சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு தெருவே தெரியாத அளவுலாம் எங்கேயும் வச்சதில்ல. இப்போ உதயநிதி அவர்கள் வராருன்னா ஒட்டுமொத்தமா அந்த தெருவே தெரியல, அப்படியே வச்சிருக்காங்க. எங்க லோக்கல் கவுன்சிலர் டிஎம்கே இருக்காங்க, சட்டசபை உறுப்பினர் டிஎம்கே இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி உறுப்பினர் டிஎம்கே இருக்கிறாங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்குது இல்லை? கார்பரேஷனுடைய கமிஷனர் போய் கேட்டால் வாய் மூடி மௌனமா இருக்காரு, வைக்கிறாங்க. உச்சநீதிமன்ற ஆணை வந்து காட்டில் தான் பறக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? கேஸ் போடலாம்ல. நிறைய வழக்கு, பொதுநல வழக்கே போட்டிருக்காங்க. ஒரு உயிரே பழைய கேஸ் போட்டிருக்காங்க, பொதுநல வழக்கு நிறைய போட்டிருக்காங்க. கேஸ் பாஜகவும் போட்டிருக்காங்க, பொதுநல வழக்கும் போட்டிருக்காங்க. ஒரு பேனர் எழுது சுபசின் ஒரு மாணவி எழுந்ததுலாம் நீங்க பேசும் பொருளாக நிறைய பண்ணுது. ஒரு கொடி கட்டுறப்ப பொன்முடியோடைய ஃபங்க்ஷன்ல விழுப்புரத்தில் ஒரு சின்ன கொடி கட்டுறப்ப ஒரு சின்ன பையன் இறந்தாங்க, செட்டில்மெண்ட் பண்ணாங்க டிஎம்கே, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து மந்திரிகளுக்கான விழிப்புணர்வு வந்து எப்படின்னா, யாரும் பேனர் வைக்கக்கூடாது, பேனர் வச்சா நான் வந்து மனித மன வருத்தப்படுவேன் அப்படின்னு சும்மா பொத்தாம் போக சொல்லக்கூடாது. யார் யார் அந்த விழாக்கள் வருங்களோ ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஒரு பேனர் எங்கேயும் தென்படக்கூடாது, யாரும் பொண்ணாட போத்தக்கூடாது, எல்லாம் புக்ஸ் தான் கொடுக்கணுன்றத சிட்டா கட்சிக்காரர்கள் வலியுறுத்தினா ஏன் வைக்க போறான்? ஆல்மோஸ்ட் இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? நீங்க தான் சொல்றீங்க, நாங்க இப்போ லேட்டஸ்டா பார்த்தது தான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்க வேணா உங்க கூகுள்ல போய் பாருங்க. அந்த இடத்துல பொண்ணாடை எல்லாம் கொடுத்து இது பண்றாரு, பெருசா புக்ஸ் அவர் கொடுத்த மாதிரி இதான இதுவும் கிடையாது. அண்ணாமலை ஜியும் சொல்றாருங்க, நீங்க நிறைய மேடைகளை பாருங்க. அவர் முதல்ல ஃபாலோ பண்ணி நான் ரோல் மாடலா இருக்கேன்னு சொல்லல. கிடையாதுங்க. அவர் வந்து இப்போ நீங்க நான் சொல்ற விஷயம் தமிழ்நாட்டுக்கு கூட 8 கோடி போய் சேர்ந்துருதா? நிர்வாகிகள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா? ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் அதை பார்க்குறாங்க, செய்கிறாங்க. சரி, அண்ணாமலைஜிக்கு சால்வ் போட்டால் பிடிக்கலாம், அவருக்கு வந்து நம்ம வந்து புக்ஸ் கொடுப்போம் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் ஃபாலோ பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? ஆனால் வந்து அதே மாதிரி திமுகவுக்கும் அப்படி கிடையாதுங்க. அண்ணாமலைஜி வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தாங்க ஆகுது, திமுக 67 ஆட்சியில் இருக்குங்க. இன்னைக்கு வரையும் நான் பேனர் தான் வைப்பேன், இன்னைக்கு என் மூஞ்ச பறைசாட்டுருவேன்னு சொல்றது வந்து கேலி கூத்தான விலங்க. அப்படி பார்த்தா பாஜகவும் தான் 80 இருக்கு. யாருக்கு நீங்கள் தான் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. 67 ஆட்சி பிடிச்சி இன்றும் என்னுடைய முகத்தை நான் வந்து பேப்பர்லையும் என்னுடைய முகத்தை பால் பாக்கெட்லையும் பதிவு வைக்கிறது எங்க? அண்ணாமலைஜி வந்து 2 வருஷம் ஆகுது, இவருக்கு அவருக்கு நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க எனக்கு புரியல. 67 அவங்க முகத்தை இன்னும் நீங்க பதிவு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு படத்துல சொல்ற மாதிரி இந்த முகத்தை வச்சே நாங்க ஓட்டு வாங்கிடுன்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பேனர் தேவையில்லைங்க. மோடி அப்படின்ற ஒரு பின்பமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா திருப்பி அதை தானே பரப்பப்படுது. மோடியும் நீங்க நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க, மோடி வந்து இந்தியா ஃபுல்லா ஆளக்கூடிய பிரதமருங்க. பிரதமரை போய் நீங்க முதலமைச்சர் கம்பேர் பண்றீங்க ஏங்க? பிரதமர் அப்படின்ற பிரதமர்ன்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சவர். நீங்க வந்து இந்தியாவை தாண்டி இன்றைக்கு வெளியுறவு கொள்கையில நம்ம வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும். இலங்கை போனாலும் நமக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, பூட்டான் போனால் நல்ல வரவேற்பு இருக்குது, சைனாவில் இருக்குது. இன்றைக்கு உக்ரைன் வாரை பற்றி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். காமன்வெல்த் போர்ட்டில் நம்ம போய் வென்றி அடிச்சிட்டு வரோம், ஆசிய போர்ட்டில் போய் வென்றி எடுத்துட்டு வரோம். இப்படி உலகம் ஃபுல்லாக எல்லாம் அறியப்பட்ட ஆஸ்திரேலிய பிரதமர் மோடி அவருடைய காலில் விழுகிறாரு. ஜோ பைடன் வந்து நான் பிரதமரோடு இருக்க சந்தோஷப்படுறேன்றாரு. இன்றைக்கி வந்து இவர் நம்ம இங்கிலாந்து பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து பிரதமர் நேரடியாக சந்திக்கிறார். இதெல்லாம் பல விஷயங்களும் வெளியூர் இதே மாதிரி சந்திச்சிருக்காங்க சார். இதே மாதிரி முன்னாள் இந்திய பிரதமர் கூட பல நாட்டோட முக்கியமான தலைவர்கள் நட்பு பாராட்டிட்டு தான் இருந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க போறதில்லை. இப்போ உக்ரைன் விஷயம்னு சொல்லியிருந்தீங்க, உக்ரைன் விஷயத்தில் இந்தியா தன்னோட நிலைப்பாடு இன்னும் ஓப்பனாக சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும்? அது வந்து இந்திய வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டதுங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் முந்தி அடிச்சு நான் இஸ்ரேல் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்கிற இந்தியா உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயமாவது சொல்லியிருக்கணும்ல? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. முன்னாடி சொன்னது தான்,
வெளியுறவு கொள்கைன்றது ஓவர் நைட்டில் டகரான்லாம் யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. இந்த இது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பிரகடனம் பண்ணால் உலக நாடுகளில் என்ன பாதிப்பு எடுக்கும்? வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கரோட ஆலோசனை கொடுப்பாங்க, வெளியுறவுத்தினுடைய நம்ம தேசிய பாதுகாப்புத்துறையினுடைய ஆலோசனை அஜித் தோவலுடைய ஆலோசனை கேட்பாங்க, அங்கே என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து நம்ம குண்டுச்சட்டிலையோ தான் குதிரை ஓட்டி நிற்கிறோம். வெளியுறவு கொள்கைன்றது பெரிய ப்ராசஸ், அது அந்த ப்ராசஸில் நம்மளால் யாரும் திங்க் பண்ணவும் முடியாது, பேச ஒரு ஒரு நாடுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ நம்ம வந்து உக்ரைன் வாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறப்ப ரஷ்யாவில் நீங்கள் என்ன வாங்கக்கூடாது அமெரிக்கா சொல்லிச்சா இல்லையா? நீங்கள் பெட்ரோல் வாங்கக்கூடாது போனால் நான் உங்களுக்கு தடை பண்ணுன்றப்ப நம்ம வாங்கினோமா இல்லையா? அப்போ ரஷ்யா அமெரிக்கா வந்து நமக்கு பொருளாதார தடை விடுச்சாங்களா? பொருளாதார தடை விடுப்புன்னு ஜோ பைடன் தெரிஞ்சா சொல்லி தெளிவாக சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யாவை நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கன்னு போய் வண்ணார் இல்லை? ரூபாயிலே வந்து வாங்கினோமா இல்லையா நம்ம? சரி, இப்போ சைனா டாலர் தான் வாங்கிட்டு இருக்கோம், ரூபாயில் வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஆனால் இது வரைக்கும் நம்ம சைனாவோட அமௌண்ட் யூஸ் பண்ணி தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கொள்கையில் தான் வெளியுறவு கொள்கை. ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டையும் திணிக்க முடியாது. இப்போ பாகிஸ்தான் நமக்கும் வந்து எப்படி ஒரு எல்லை பிரச்சனை இருக்கோ, சைனாவுக்கு நமக்கு ஒரு எல்லை பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானை எப்படி அணுகிறோமோ அதேமாதிரி சைனா அழுக முடியாது, சைனா வேறு விதமாக அணுகணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நாட்டினுடைய நிலைத்தன்மை, நிலைப்பரப்பு, இராணுவ கட்டமைப்பு, அந்த நாட்டில் அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிசைனு, இதையெல்லாம் வச்சு தான் அங்கே அணுகுவாங்க. நீங்கள் பாகிஸ்தானையும் சைனாவும் ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. பாகிஸ்தான் நமக்கு வந்து நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன கண்ட்ரி, அவ்வளோ தான். சைனாவை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஈக்குவலாக இருக்க கூட பெரிய கண்ட்ரி. பாகிஸ்தானில் என்ன மாதிரி ஆட்டிடியூட் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோமோ அதை சைனாவில் நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது. ஒரு பாகிஸ்தான் மேலே காட்டுற ஆட்டிடியூடை வச்சு நம்ம பெருசாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது இல்லை. பார்த்தியா, மோடி வந்து நீங்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அவர் பாகிஸ்தான் மோடி எங்கேயோ பேசுங்க. பெரும்பாலும் சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி ஆக்டிவேஷன், ஐ மீன் ஒரு பெரிய நடவடிக்கை இருக்கக்கூடிய பத்திரிகையில் சொல்லுவாங்க. எந்த நாட்டு தலைவரும் எந்த நாட்டையும் எதிரியாக பொது வழியில் பேசவே மாட்டாங்க. உரி ஸ்ட்ரைக் சரி, அப்படின்னா நீங்கள் சொல்கிற வங்கதேச கூட நம்ம இன்றைக்கி ட்ரெயினே விட்டுருக்கோம், புதுசாக ட்ரெயின் ட்ராக் போட்டு ட்ரெயின் விட்டுருக்கோம். வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்டேருந்து பிரிஞ்சு வரதுக்கு காரணமே இந்தியா தான். ஆமாம் ஆமாம், அதில் மாற்று கருத்துன்றது இருக்க முடியாது. இவங்க இந்திரா காந்தி பீரியட தான் வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்டேருந்து பிரிஞ்சு தனி ஒரு நாடாகவே அங்கீகரிக்கப்படும். அங்கே இருக்க பஞ்சம், ஒரு சில சின்ன சின்ன தீவிரவாத பிரச்சனைனால நம்ம அதை பெருசாக நம்ம அவங்கள டச் வச்சுக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டான விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. வங்கதேசத்துக்கு பெருசாக பொருளாதார உதவி பண்ணுறதே இந்தியா தான், அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் எல்லையில் இன்னும் பிரச்சனை நடந்து, வங்கதேசம் நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தவிர மிச்சம் பெரும்பாலான நாடுகளுக்கு வேண்டிய உதவிகளை இராணுவ தடவாளங்கள் முதற்கொண்டு இந்தியா செய்கிறது. குறிப்பாக சொல்கிற மாலத்தீவில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்பை இன்றைய வரையும் ரேடார் கண்காணிக்கிறது இந்தியா. இலங்கைக்கு தேவையான வீடு கட்டி கொடுத்துருக்கு, இலங்கைக்கு தேவையான பொருளாதாரத்தில் சரிஞ்சு இலங்கை நாடே அழிகிற கண்டிஷனில் இங்கேருந்து ஷிப் ஷிப்பாக நம்ம வந்து ஆயில் கொடுத்தோம், பணம் கொடுத்து அந்த நாட பொருளாதாரத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு தமிழப்படுதில் பல லட்சமான வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் நேபாளுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நேபாளுக்கு இன்றைக்கி வரையும் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேபாளுக்கு முந்தைய உதவிகளை செஞ்சுட்ருக்கோம், பூட்டானுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுட்ருக்கோம். மியான்மரில் வார் நடக்குது, அதுவில் நம்ம இந்தியா தலையிடல. இப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்க நாடுகளில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானையும் மட்டும் நம்ம ஏன் டச் பண்ணாமல் இருக்குன்னா அந்த ரெண்டு நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது. இல்லை சார், ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஆப்கானிஸ்தானில் அணைகள் கட்டுறதுக்கு, ரோடு போகிறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ ஏரோட்ரம் கட்டுறதுக்கு நம்ம தான் நிதி உதவி கொடுத்துருக்கோம். அது வந்து அதாவது நம்ம நாட்டை தேடி நம்ம நாட்டுக்கு குந்தகங்களுக்கு எல்லாம் யார் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க. எந்த நாடு தீம் இப்போ ஆப்கான் வந்து டெல்லியில் இருக்க அதோட தூதரகத்தை மூடி கூட சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ கூட கனடாவில் இருக்கக்கூடிய 42 பேர் கிளம்ப சொல்லிட்டாங்க சார். கனடா இந்தியா ஆப்கானோட தூதரகத்தை மூடி இருந்தால் அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஆப்கான் வந்து பார்த்தீங்கன்னா தாலிபானோட கண்ட்ரோலில் இருக்கு. அதாவது அதுதான் முன்னாடியே சொல்கிறேன், உங்கள் நாட்டுக்கு எப்படி ஒரு வெறியுள்ள கொள்கை இருக்கிறதோ அதுமாதிரி அந்த நாட்டுக்கு ஒரு வெறியுள்ள கொள்கை இருக்குங்க. இங்கே வந்து நம்ம கனடாவில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை சேர்ந்த தூதர்கள் கிட்டத்தட்ட 22 பேர் தான் கனடாவில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே அங்கே இருக்கக்கூடிய எம்பாசியில் இங்கே 42 பிளஸ் 62-65 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே கனடாவுக்கு நமக்கும் அவருடைய ஜஸ்டின் ரூட் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து பஞ்சாபிகளுக்கெல்லாம் வந்து எதிராக செயல்படுறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபியை நம்ம தான் கொண்டுட்டோம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். உலக அளவில் காலிஸ்தான் பிரச்சனை இல்லை, காலிஸ்தான் ஆதரவாளர், அதாவது அது குற்ற காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உடனே அதை நம்ம மறுக்கிறோம், அதற்கான எவிடன்ஸ் உலக நாடுகள் ஐநாள் நம்ம தெரிவிச்சிட்டோம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தூதரகத்தை மாத்திரம் அப்படி இப்படின்னு ஒரு சீன் போட்டோன்னா அவங்க மோடி அவர்களுக்கு தெளிவாக சொல்லிட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க. உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? இந்தியா இல்லை, ஒரே முடிச்சிடற, உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? 21 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்திய தூதரகத்தில். எங்கள் கனடாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் 21 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்கு இந்தியாவில் தேவையில்லாமல் 65 பேர் ஒர்க் பண்ணோம், அதே 21 பேர் மிச்சத்தை நீங்கள் தெரிவிப்பட்டிருக்குன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? கனடாவோட பாப்புலேஷன் இந்தியாவோட பாப்புலேஷன் வேறு வேறு சார். நம்மளை கம்பேர் பண்ணால் இருக்கு அவங்க 10% தான் இருப்பாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது கனடாவோட பாப்புலேஷன் இருக்கிற 10% தான் இருப்பாங்க.
பத்து சதவீதம் இருக்கிற கனடால நீங்க வந்து 21 பேர் ஒர்க் பண்ணா போதும், இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணது. வெளியுற கொள்கைங்க வெளியுற கொள்கைக்கு எதுக்கு அத்தனை பேர் பாப்புலேஷனுக்கு எல்லாம் கிடையாது. அதுதாங்க எம்பாசி பேஸ் பண்றதாங்க சொன்னேன், பாப்புலேஷன் பேஸ் கிடையாதுங்க அதுக்கு. அந்த நாடுகளுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம நாடு என்ன நினைக்குது, இங்க 21 பேர் போதும், நாங்க அங்க 21, அது வந்து நாட்டோடைய கொள்கைங்க. அது நீங்க நானும் விமர்சனம் பண்ண முடியாது. நீங்க முன்னாடி சொன்னதான் நல்லா சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பாதிக்கப்படுறதுல அடுத்த கதை. ஒரு நாட்டை அணுகிறது இந்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் அணுகும். இது நடந்தால் இந்த நாட்டுக்கு நுகர்ந்தா இருக்கோ அது செய்வாங்க. அது எந்த எதிர்ப்பையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இது நடந்தால் இந்திய நாட்டுக்குடைய பாதுகாப்பு குந்தம் வைக்கணும்னா அது செய்ய மாட்டாங்க. இதில் ரொம்ப ஒரு மண்டையை உடச்சிக்கிறவெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும், அவங்க ஆராய்வாங்க. அப்போ தான் இந்த குழு செயல்படுத்துது. நீங்கள் வந்து வங்கதேசம் பிரித்தது பாகிஸ்தான் இன்றைக்கி வந்து உலக நாடு இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கண்ட்ரில எடுத்துருந்தால் உலக நாடுகளில் எந்த முஸ்லீம்ஸ் அதிகமாக பாதுகாப்பாக எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. நான் சொல்ல ஒரு ஆய்வு சொல்லுது, கூகுள் எடுத்து போய் பாருங்கள், டேட்டாவே எடுத்து பாருங்கள். அப்போ இது பெருசாக பாதுகாப்பு இல்லை, நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் அந்த குற்றச்சாட்டுமே இருக்குது. அதாவது ஒபாமா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துருக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆட்சியை விட்டு போனவங்களை பற்றி பேசுறதுலாம் வேலையே இல்லை. ஜோ பைடன் சொன்னாரா? ஜோ பைடன் தானே இன்றைக்கு இன்றைக்கு இந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருக்காரு. ஒபாமா அன்றைக்கு இது ஆஞ்சநேயர் பாக்கெட்டில் படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்காரு. அவர் ஆஞ்சநேயர் சிலையை கையில் வச்சிருப்பார். வென்னவர் கோ ஜெஸ் ஒர்க்ஷிப் ஆஞ்சநேயர் ஒபாமா சொல்கிறாரு. அவர் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அதெல்லாம் இதில் கொண்டு வரக்கூடாதுங்க. ஒபாமா சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போதெல்லாம் இது பெரிய இஷ்யூவாக நீங்கள் கொண்டு வராதிங்க. உலக நாடுகளில் நீங்கள் டேட்டாவாக எடுத்து பாருங்கள். முஸ்லீம் கண்ட்ரியில் இந்தியாவில் ஷியா மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ, மற்ற இன மக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். எங்ககிட்ட உங்களோட கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துங்கிறது மிகவும் நன்றி சார். நன்றி.